அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா, நவராத்திரி கொலு வைக்க முடியாதவர்கள் எந்த மாதிரி முறையில எல்லாம் வழிபடலாம் அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா பார்க்க போறோம். இதுவரைக்கும் கொலு வைக்கிற வழக்கம் இல்லாதவங்க கூட எந்த மாதிரி முறையில நம்ம வழிபட மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல டீடைல்டா பாக்கலாம். உங்களுக்கு கொலு வைக்கிற ஆசை இருக்கு, ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் வீட்டும் சரி, இல்லைன்னா உங்க வீட்லயும் சரி, இந்த மாதிரி வழக்கம் பழக்கம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முறையில எல்லாம் வழிபடலாம், வழிபடுறதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வந்து கண்டிப்பா தேவை. கொலுப்படி அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வைக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. அதனால நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களோட எல்லாருடைய ஒப்புதலையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலு வைக்கிறத பத்தி நீங்க யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க வைக்க ஆரம்பிங்க. ஒன்ஸ் நீங்க வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா கொலுப்படி அமைச்சு நீங்க நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளணும். அப்படி கொலுப்படி அமைக்க விரும்பாதவர்கள் இல்லைன்னா அந்த பழக்கமே இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அம்பாளுடைய அருளை எப்படி பரிபூரணமா பெறணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அம்பாளுடைய அருளை பெறதுக்கு நீங்க கலசம் மட்டும் கூட வச்சு வழிபடலாம். கலசம் பாத்தீங்கன்னா எப்படி வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வச்சு நம்ம ரெடி பண்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி கொலு வைக்காதவங்க பாத்தீங்கன்னா கலசம் வச்சு வழிபடலாம். இந்த படம் வச்சிருக்கீங்கன்னா கூட படம் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். இந்த நவராத்திரி கொலு வழிபாட்டுல பாத்தீங்கன்னா கொலு வச்சு வழிபட முடியல அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. முடிந்தவங்க பாத்தீங்கன்னா நீங்க கொலு வழிபாடு செய்யலாம். இல்ல முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சிம்பிளான முறையில கூட நீங்க வழிபாடு செய்யலாம். ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா 9 நாட்களும் வந்து வழிபடணும். நீங்க கொலு வச்சுட்டு நீங்க சரியான முறையில நைவேத்தியம் வைக்கல, இல்ல சரியான முறையில வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நீங்க பின்னாடி ஃபீல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி முறையில கூட நீங்க வழிபடலாம். கொலு வச்சுதான் வழிபட்டு நம்ம அம்பாளுடைய அருளை பெறணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே இல்ல. கொலு வைக்காமலும் அதுக்கு நிகரான வழிபாட்டு முறைகளும் இருக்கு. அந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொண்டு அம்பாளுடைய அருளை வந்து பரிபூரணமா பெறலாம். கொலு வைக்காதவர்கள் சில முறையை பயன்படுத்தி நம்ம வழிபாடு செய்யலாம். அது எந்தெந்த முறையில நம்ம வழிபடலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல்ஸ்ல வரும் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடம் நவராத்திரி கொலு தினம் வந்து எப்ப அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 3/10/2024 முதல் 12/10/2014 வரை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வரை அமையுது. இந்த 10 நாட்கள் அதாவது விஜயதசமியுடன் கூடிய இந்த 10 நாட்கள் பாத்தீங்கன்னா விமர்சையா வந்து நடக்க இருக்கு. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா துர்கை சரஸ்வதி அம்பிகை இவங்க மூணு பேரையும் பாத்தீங்கன்னா மனத்துல நிறுத்தி வழிபாடு செய்யறதன் மூலமா நம்ம பரிபூர்ணமான அருளை பெற முடியும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கி வாழ்க்கை பாத்தீங்கன்னா செல்வ செழிப்படையும் அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகமா கருதப்படுது. கொலு வைத்து வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்பவும் போல பாத்தீங்கன்னா கொலு வைத்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடை வந்து மேற்கொள்ளலாம். கொலு வைக்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா அம்பிகையோட அருளை பெறணுங்கிறதுக்கான சில வழிமுறைகளை பாத்தீங்கன்னா பின்பற்றது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி எந்த முறையில நம்ம வழிபடணும்னு பாத்தீங்கன்னா அம்பிகையை வழிபடக்கூடிய 9 இரவுகளை தான் நம்ம நவராத்திரி தினமா சொல்றோம். மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்யறதுக்காக துர்கை லட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிற 3 தெய்வங்களும் பாத்தீங்கன்னா தவம் இருந்து தெய்வங்களிடம் ஆயுதங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து மகிஷாசுர வர்த்தினியாக உருவெடுத்து அந்த அரக்கனை வந்து அழித்த அந்த நாட்களைதான் நம்ம நவராத்திரி தினமா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம அந்த நவராத்திரி தினங்கள்ல நம்ம அம்பிகையை ஒவ்வொரு தெய்வங்களாக உருவெடுத்து அந்த தெய்வங்களை பாத்தீங்கன்னா தேவையான நம்ம பூஜைகள் வந்து செய்யறது அவசியம். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நைவேத்தியங்கள் எல்லாம் படைச்சு தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம சரியான முறையில வழிபடுறது ரொம்ப அவசியம். புரட்டாசி மாதம் அமாவாசையை அடுத்து வர பிரதம திதியில இருந்து தசமி திதி வரை அந்த காலங்களை தான் பாத்தீங்கன்னா நவராத்திரி தினமா சொல்றோம். இந்த நவராத்திரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொலு வைக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகண்ட தீபம் வந்து ஏற்றி வச்சு வழிபடணும். அதாவது நவராத்திரி தினம் எப்ப ஆரம்பிக்குதோ அந்த காலை நேரத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாத்தீங்கன்னா அகண்ட தீபம் வந்து ஏற்றி வைக்கணும். நம்ம வீட்டுல நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு மண் சுட்டியில வந்து தீபம் ஏற்றி வச்சு வழிபடுவோம். பிரம்ம முகூர்த்த பூஜை இது மாதிரி பூஜைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வச்சு வழிபடுவோம். அந்த மண் சுட்டியிலேயே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய சைஸா வாங்கி வச்சுட்டு 2 திரிகள் வந்து சேர்த்து நல்லா பெரிய திரியா வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுல நீங்க சேர்க்க வேண்டிய நெய் பாத்தீங்கன்னா நெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா நீங்க தீபத்திற்காகவே உபயோகப்படுத்தக்கூடிய பஞ்ச முக எண்ணெய் வந்து நீங்க சேர்த்து அந்த தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்க ஏற்றி வைக்கலாம். இப்படி ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா 9 நாட்களும் அணையாம பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். இந்த 9 நாட்கள் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முறையில நம்ம கொலு வழிபாடு எல்லாம் செய்யறோமோ அதே மாதிரி அதுக்கு நிகரான வழிபாடு தான் பாத்தீங்கன்னா இந்த அகண்ட தீபம் வழிபாடு. இந்த தீபத்துல இருக்க திரி தீர்ந்தாலோ பரவாயில்ல, நம்ம திரும்பவும் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம். இதுல இருக்க என்ன குறைய குறைய பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணி 9 நாட்களும் பாத்தீங்கன்னா தீபம் வந்து அணையாம நம்ம பாத்துக்கணும்.
ஒன்ஸ் தெரியாம பாத்தீங்கன்னா நீங்க கவனக்குறைவுல வந்து திரி தீர்ந்தது தெரியாம நீங்க விட்டுட்டீங்கனாலும் பரவாயில்ல, நீங்க திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த 9 நாட்களும் பாத்தீங்கன்னா தீபம் வந்து எரியற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நம்ம அகண்ட தீபம் வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒளியில அம்பிகையை எழுந்தருளி செஞ்சு நம்ம அம்பிகையை வழிபடுறதற்கான ஒரு வழக்கமா கருதப்படுது. இந்த மாதிரி முறையில நம்ம அகண்ட தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது பாத்தீங்கன்னா குழு வழிபாடு நம்ம எந்த மாதிரி முறையில 9 நாட்கள் வழிபடுறோமோ அதற்கு நிகரான வழிபாட்டு பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி முறையில வழிபடுறது பாத்தீங்கன்னா அகண்ட தீபத்துல அம்பிகையை எழுந்தருளை செஞ்சு நம்ம வழிபாடு பண்றதுதான். இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கொழு வழிபாட்டுல எந்த மாதிரி முறையில எல்லாம் பண்றோமோ அந்த சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறது, அதுக்கப்புறம் பூ அலங்காரம் பண்றது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல நம்மளையும் வந்து தயார் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். என்னன்னா அதுல கொழு அமைக்கிறோம், இதுல கொழு அமைக்காம அகண்ட தீபத்துல அம்பிகையை வந்து நம்ம எழுந்தருளை செஞ்சு வழிபாட மேற்கொள்றோம். அதுதான் ரெண்டுக்கும் இருக்கு டிஃபரெண்ட். அடுத்து எந்த முறையில நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பாக்கலாம். கலசம் அமைத்து வழிபடும் முறை. கலசம் பாத்தீங்கன்னா 2 முறைகள் பாத்தீங்கன்னா நம்ம எழுந்தருள செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணணும். ஒன்று பாத்தீங்கன்னா தண்ணீர் வைத்து நம்ம கலசம் தயார் பண்ணணும், இல்லைன்னா நவதானியங்கள் இல்லைன்னா பச்சரிசி நிரப்பி நம்ம வழிபாடை வந்து மேற்கொள்ளலாம். கலசம் அமைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. கலசம் அமைக்கிறதுக்கு உகந்த நேரம் பார்த்துதான் நம்ம கலசம் அமைக்கணும். கலசம் அமைக்க சரியான நேரம்னு பாத்தீங்கன்னா 3/10/2024 பாத்தீங்கன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா நம்ம கலசம் அமைக்கணும். கலசம் பாத்தீங்கன்னா யமகண்டம் ராகு காலம் இந்த மாதிரி நாட்கள் இல்லாத மாதிரி பார்த்து நீங்க கலசத்தை அமைக்கணும். இந்த மாதிரி கலசம் தயார் பண்ணும் பொழுது ஒரு மணப்பலகையை எடுத்து அந்த மணப்பலகையை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அதுல கோலம் போட்டு அதன் மேல செம்பு இல்லைன்னா நீங்க குடம் உபயோகப்படுத்துறீங்கன்னா அந்த குடம் எடுத்துக்கோங்க. இப்ப அந்த குடம் இல்லைன்னா செம்புல பாத்தீங்கன்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுலயும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நீங்க பச்சரிசி நிரப்பி நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியை வந்து நிரப்பிக்கணுங்க. ஒரு 3/4 அளவுக்கு நிரப்பினதுக்கு அப்புறம் வெற்றிலை பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், எலுமிச்சம்பழம், நாணயம், கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் காதோல கருகமணி, இது மாதிரி லட்சுமிக்கு தாயாருக்கு பிடித்த மாதிரியான மங்கள பொருட்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கலசத்துல நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் கலசத்துல மஞ்சள் குங்குமம் சேர்த்ததுக்கு அப்புறம் சுற்றி மாயிலே வச்சுட்டு அதன் மேல பாத்தீங்கன்னா கலச சொம்புக்கு மேல ஒரு தேங்காய் வந்து மஞ்சள் தடவி வைக்கணும். அந்த மஞ்சள் தடவுன அந்த தேங்காயில குங்குமம் திலகம் வந்து இடணும். இந்த கலசம் தயார் பண்ணி நீங்க வைக்கிற படி பாத்தீங்கன்னா 9வது படியில தான் நீங்க வைக்கணும். அப்படி நீங்க ஒன்ஸ் வச்சுட்டீங்கன்னா அதை நம்ம நகர்த்தவே கூடாது. இப்படி நம்ம அமைக்கிற இந்த கலசத்தை பாத்தீங்கன்னா 9 நாட்களும் நகர்த்த கூடாது, அப்படியே வச்சு வழிபடணும். நம்ம தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சு 9 நாட்களும் வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து விசர்ஜனம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல நேரம் பார்த்து நம்ம விசர்ஜனம் செய்யணும். இது ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கலசம் பச்சரிசியில நிரப்புறது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி நம்ம எப்படி கலசம் ரெடி பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். தண்ணீர் ஊற்றி நீங்க கலசம் தயார் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா 3/4 அளவுக்கு அதே மாதிரி தண்ணீர் வந்து நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமி தயாருக்கு பிடிச்ச மங்கள பொருட்கள் பாத்தீங்கன்னா ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கலாம். மித்த பொருட்கள் பாத்தீங்கன்னா பச்சரிசியில சேர்க்கும் பொழுது நல்லா இருக்கும், ஆனா தண்ணீர்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஊறிடும் ரொம்ப. அதனால பாத்தீங்கன்னா இந்த 2 பொருட்கள் மட்டும் சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து சேர்க்கறது ரொம்ப அவசியம். இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மாயிலை வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் திலகம் இட்டு அதை தூக்கி மணப்பலகில மேல அமர்த்தினும் ஒன்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா அதை திரும்ப நகர்த்த கூடாது, எடுக்க கூடாது. இப்படி நீங்க வைக்கக்கூடிய இந்த கலசம் பாத்தீங்கன்னா கோலம் போட்டு அதுல ஒரு பித்தளை தட்டு வச்சு பச்சரிசி பரப்பி அதன் மேல நீங்க வைக்கலாம், இல்லைன்னா வாழையிலை விரித்து பச்சரிசி போட்டு அதன் மேல நீங்க வைக்கலாம். ஆனா வெறும் தரையில மட்டும் வைக்காம பாத்துக்கோங்க. ஒரு கோலம் போட்டு அதன் மேல வைக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சிறப்பானதா இருக்கும். இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கலசத்தை பாத்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையிலையும் பாத்தீங்கன்னா பூ அலங்காரம் பண்ணி நீங்க ஆராதனை எல்லாத்தையும் வந்து காமிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கணும், தினமும் வைக்கணும், 9 நாட்களும் வைக்கணும். அடுத்த முறையில பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முறையில கொழு அமைக்காம நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படம், துர்க்கையம்மனுடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய படம் இருக்கு, சிலை இருக்கு அப்படின்னா நீங்க அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு அகல் தீபம் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுங்க. இல்லைன்னா காமாட்சி அம்மன் தீபம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஏற்றி வச்சுட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு மேற்கொள்ளலாம். கொழு எப்படி 9 நாட்கள் நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரிதான் கலசம் வைத்தும் வழிபடணும், இந்த மாதிரி படம் வைத்தும் வழிபடணும். படத்துக்கும் பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் மாற்றி வைக்கணும், அதே மாதிரி நெய்வேத்தியமும் சரியான முறையில வைக்கணும், ஆராத்தி எல்லாமே வந்து சரியான முறையில காட்டுறது ரொம்ப அவசியம்.
இந்த கலசம் வைத்து வழிபடும் முறையோ சரி, இல்ல படம் வச்சு வழிபடுற முறையோ சரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கொழுப்படி அமைச்சு 9 நாட்கள் வழிபடுறோமோ அதுக்கு நிகரான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. அதனால இது எல்லாத்தையும் வந்து சரியான முறையில பயன்படுத்தலாம். இந்த 3 முறைகளும் பாத்தீங்கன்னா நம்ம கலசம் வைத்து வழிபடலாம், படம் வச்சு வழிபடலாம், அகண்ட தீபம் ஏற்றி வச்சு அம்பிகையை எழுந்திரல செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வழிபடலாம். இந்த 3 முறையும் பாத்தீங்கன்னா நம்ம கொழு வைத்து வழிபடாதவங்க கண்டிப்பா வந்து மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள். கொழு வைத்து வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அழைச்சு கொழுவை எல்லாம் காண்பிச்சு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம். ஆனா கொழு வைக்காதவர்கள், அகண்ட தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறவங்க, கலசம் வச்சு வழிபடுறவங்க, படம் வச்சு வழிபடுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றும். அப்படி வழிபட்டாலுமே நம்ம சுமங்கலி பெண்களை அழைச்சு நம்ம தாம்பூலம் கொடுக்க வேண்டியது அவசியம். தாம்பூலம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரி முறையில கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பூலத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிளவுஸ் பீட் வந்து வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் வளையல், இது மாதிரியான பொருட்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வந்து அதுல வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி உங்களால எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா போட்டு கண்மை கண்ணாடி, அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி எத்தனை பொருட்கள் வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் மற்றவங்களுக்கு கம்மியா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறத ஒரே மாதிரி கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எப்படி சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா தாமலும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கன்னியா பூஜை செஞ்ச பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்படி அணிவிக்கிற மாதிரி வளையல், அவங்களை வந்து உடுத்துற ஏதாவது ஒரு உடை வந்து வச்சு கொடுக்கலாம், வளையல் வச்சு கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்னியா பூஜை செஞ்ச பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நவராத்திரி பூஜையில நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா பாலாம்பிகையினுடைய அருள் வந்து நமக்கு பூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது. இந்த மாதிரி செய்யக்கூடிய பூஜை பாத்தீங்கன்னா நம்ம சிவனுக்கும் அதுக்கப்புறம் இந்த அம்பிகைக்கும் சேர்ந்துதான் நம்ம பூஜை செய்யப்படும். அதனால அதிகாலை நேரத்துல நம்ம வழிபடும் பொழுது சிவனை வழிபடுறதும், நம்ம மாலை நேரத்துல வழிபடுறது பாத்தீங்கன்னா அம்பிகைகளை நினைச்சு வழிபடுறது மாதிரி நம்ம வழிபடணும். காலை மாலை 2 வேளையிலும் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம், ஒரு சிறு நெய்வேத்தியமாவது வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காலையிலையும் ஆரத்தி காட்டணும், மாலை நேரத்திலையும் ஆரத்தி காட்டணும். இந்த மாதிரி நம்ம வழிபடும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய திருதி நேரம் எல்லாத்தையும் கவனத்துல வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம வழிபடும் போது சொல்லக்கூடிய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா லலிதா சரஸ்வர நாமம், லட்சுமி சரஸ்வர நாமம், இந்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம சொல்லி நம்ம பூஜைகளை வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் 108 போற்றி மந்திரங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம், காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து சொல்லி வழிபாடு செய்யலாம். அம்பிகை வழிபாடு செய்யறதுனால அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இந்த பதிகத்தை வந்து படிக்கிறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம கொழு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எந்தெந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத டீட்டெயில நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். படம் வச்சு வழிபாடு செய்யுங்க, அகண்ட தெய்வம் ஏற்றி வச்சு அம்பிகையை வந்து வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலசம் தயார் பண்ணி, அதுவும் 2 முறையில கலசம் தயார் பண்ணி வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல கடைபிடிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்ம அது வந்து முக்கியமா வந்து பூக்கள் எல்லாம் வந்து மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டா வந்து நெய்வேத்தியம் வைக்கணும். அதுக்கப்புறம் சரியான முறையில வந்து பூஜைகள் வந்து செய்யணும். நம்ம இந்த பூஜை முறைகள் எல்லாம் விருதமிருந்து நம்ம பண்றதுனால நம்மளுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம், இது எல்லாத்தின் மூலம் நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு உங்களை யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சென்று இந்த கொழுவை வந்து பாத்துட்டு வாங்க. பாத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம போய் நவராத்திரி கொழுவுல நம்ம கலந்துக்கிறது பாத்தீங்கன்னா கொழு வழிபாட்டுல வந்து நம்ம அடுக்கி வச்சிருக்க அந்த கொழு படிகளை நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது விட விஷுவலா பாக்குறதுல நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கவும் முடியும். இந்த மாதிரி கொழு வழிபாட்டை நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க குட்டீஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இதிகாச கதைகள், புராணங்கள், இது எதுவும் புரியலைன்னா கூட நீங்க இமேஜா விஷுவலா காமிக்கும் பொழுது அவங்களுக்கு தெளிவா புரியும். இந்த மாதிரி நவராத்திரி கொழு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாவும் சரி சயின்டிபிக்காவும் சரி நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த நவராத்திரியில கொழுப்படி அமைச்சு கொழுப்படியில என்னென்ன முறையில பாத்தீங்கன்னா நம்ம விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சு நம்ம கொழுப்படி அமைக்கணும் அப்படிங்கிற டீடைல் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. கொழு வைக்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இந்த 3 முறைகள்லையும் உங்களுக்கு எந்த முறை பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான முறையா இருக்கும் அந்த முறையை பின்பற்றி நீங்க பூஜை முறைகளை மேற்கொண்டு நீங்க சரியான முறையில வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பலன் பாத்தீங்கன்னா
நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீக்கி நம்ம கிட்ட வந்து நல்ல விஷயங்களை வந்து நிலைநிறுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கொழு வழிபாட்டு முறை தான் இந்த நவராத்திரி வழிபாடு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபும் சரி, நல்ல ஒரு செழிப்படையும் செல்வ செழிப்பு வந்து கொடுக்கக்கூடிய முக்கிய வழிபாடுகள்ல இந்த நவராத்திரி கொழு வழிபாடும் ஒன்று. கண்டிப்பா இந்த வழிபாட்டை நீங்களும் மேற்கொண்டு அந்த வழிபாட்டுல செய்ய வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.